மகாபாரதத்தில் உடலை பிரிந்த கர்ணனோட உயிரானது தன் தந்தை சூரிய தேவனுடன் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து சொர்க்க பேறு பெற்றது. சூரிய தேவனுக்கும் மனதில் மிக பெரிய ஐயம் கலந்த வேதனை. யாரிடம் கேட்பது, யார் தெளிவாக சொல்லுவாங்க அப்படிங்கிற குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனோட வெம்மை அதிகரித்தது. இதை உணர்ந்த ஈசன் அவர் முன் எழுந்தருளி, சூரியனே என்ன தடுமாற்றம் உன் மனதில் அப்படின்னு ஈசன் கேட்குறாரு. பரம்பொருளே இல்லை என கூறாம சகல விதமான தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களையும் சேர்த்து வைத்த என் மகன் கர்ணனை போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டே, ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணனுக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவான் ஆயிடுறானே, பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது, இது அநீதி அல்லவா அப்படின்னு சூரிய பகவான் கேட்குறாரு. சூரியனே, நிறைய மனிதர்களுக்குள் ஏற்படும் சலனமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது, சொல்கிறேன் கேள். தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்த பின்னோ தருவது, இதுதான் தானம். புண்ணிய கணக்கில் சேராது. ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்டபின் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை, ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட. ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது, இதுதான் புண்ணியம் தரும். பசித்திருக்கும் ஒருவன் கேட்டபின் ஏதாவது தருவது தானம். அவர் கேட்காமலே அவர் பசியாற்றுவது தர்மம். கர்ணன் தர்மங்களை செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான். ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுத்தான் வணங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை. எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை பார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான். அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சூரியன், இறைவா, தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாமும் நீயே என்பதை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கேட்டு கொடுப்பது தானம், கேட்காமலே கொடுப்பதுதான் தர்மம்.